Hi friends, welcome to my channel Stitch and Take. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஸ்மதி ரைஸ்ல டேஸ்டியா பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இத வந்து நான் தனியா பாஸ்மதி ரைஸை வடிச்சு எடுக்காம குக்கர்ல வச்சு செய்ய போறேன். சோ எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கேன். சோ அதுக்கு பெரிய சைஸ் 2 டொமேட்டோ, 2 ஆனியன், கிரீன் chili 3, கொத்தமல்லி புதினா இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கர்ட் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது, வாசனைக்காக பட்டை லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பவுடர் ஒரு ஸ்பூனு, நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் வந்து பாயில் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து பட்டை லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுறனோ, பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஊற வைங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் குழஞ்சிரும். ஸோ 3 சில்லி, கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸை 3 டைம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க, ஏன்னா அந்த தண்ணியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதும் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட லெமன் நீங்கள் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு 1/2 லெமனோடைய ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி பவுடர், நான் ரெட் சில்லி பவுடர், சால்ட் 3 ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கினதும் ஒரு தொக்கு மாதிரி வரும், அந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா அந்த கிரேவி கூட கலந்து விட்டு வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அரிசியில் ஊற வச்ச தண்ணியை தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிடும். ஸோ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறேன், ஏன்னா ஒரு விசில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஒரு விசில் முடிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.